அன்புக்குரிய மாணவர் செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் காலையில் ரொம்ப வேகமாக வந்தேன் எங்கள் ஊருக்குலேருந்து வரும்போது சைக்கிள் எடுத்து வந்துட்டு இங்கே வந்து பஸ்ஸில்னால ரொம்ப வேகம் நடந்து வந்த உடனே எனக்கு பயங்கர களைப்பாக ஆயிடுச்சு நான் என்ன சதிர்ப்பு நினைக்கிறீங்க உடனே எங்கள் இடத்துல தண்ணி இருந்துச்சு எடுத்து குடித்தேன் அப்பா அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு சரியா உங்களெல்லாம் இந்த தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சரி இப்போ நான் பாக்க போகக்கூடிய நம்முடைய தலைப்பு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு பாடம் முடிச்சாச்சு இன்னைக்கு நான் பாக்க போறது நீரை குறித்து பார்க்க போகின்றோம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் எல்லாருக்கும் அடித்தள தேவை எது எதுதான் நீர் சரியா அதை குறித்து ஒரு நல்ல ஒரு பாட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பாடலாமா விருப்பத்தின பாட்டு பாடு ஒரு கதை பாட்டு கூட இதை சொல்லலாமா ஒரு கதை பாட்டாக கூட இதை எடுத்துக்கலாம் சொல்லலாமா தாகம் எடுத்த குருவி ஒன்று தண்ணீர் தேடி வந்ததா தாகம் எடுத்த குருவி ஒன்று தண்ணீர் தேடி வந்ததா ஆறு குழம் எல்லாம் காய்ந்து போய் கிடந்ததா ஆறு ஏரி எல்லாம் காய்ந்து போய் கிடந்ததா தாகம் குருவி ஒன்று தண்ணீர் தேடி வந்ததாம் தாகம் எடுத்த குருவி ஒன்று தண்ணீர் தேடி வந்ததாம் தெருக்குழாயின் திருகு எல்லாம் தானே திறந்து ஒழுகுதாம் தெருக்குழாயின் திருகு எல்லாம் தானே திறந்து ஒழுகுதான் வழியில் வந்த சிறுவனை அழைத்து மூடச் சொன்னதா வழியில் வந்த சிறுவனை அழைத்து மூடச் சொன்னதாம் தாகமெடுத்த குருவி ஒன்று தண்ணீர் தேடி வந்ததா தாகம் எடுத்து குருவி ஒன்று தண்ணீர் தேடி வந்ததாம் காசு கொடுத்து தண்ணீர் வாங்கு கண்ணீர் கதையை உரைத்ததாம் காசு கொடுத்து தண்ணீர் வாங்கு கண்ணீர் கதையை உரைத்ததாம் கவனமாக கேட்ட சிறுவன் நீரின் அருமை உணர்ந்தானாம் கவனமாக கேட்ட சிறுவன் நீரின் அருமை உணர்ந்தானாம் திருகை மூடி அடைத்தானாம் நன்றி கூறி கூறி நடந்தானாம் என்ன மாணவர்களே பாட்டு உங்களுக்கு நினைக்கிறேன் ஒரு ஒரு நல்ல கதை பாடல் நம்ம இதை சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு கதை பாடல் தண்ணீருடைய தேவை இன்னைக்கு நமக்கு மட்டும் இல்ல எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமான ஆதாரம் அதுதான் நீர் வந்து வாழ்வினுடைய மிக முதன்மையான ஆதாரமாக இருக்கின்றது சரி இந்த பூமியில் பல வளங்கள் நமக்கு கிடைக்கின்றது நான் ரொம்ப பார்க்குறோம் நான் காணக்கூடிய பெட்ரோல் பார்க்குறோம் பயன்படுத்தக்கூடிய இரும்பு பல்வேறு பட்ட வளங்களை பார்க்குறோமே ஆனால் இவை எல்லாவற்றிலும் மிக சிறந்தது முதன்மையானது முக்கியமானது இதுதான் தான் நீர் தான் அனைத்து உயிர்களுக்கும் உயிர் வாழ்வதற்கு இந்த நீர் வந்து அவசியமாக இருக்குது எப்படி நினைக்கிறீங்க சின்ன எறும்புக்கு கூட தேவைப்படும் நினைக்கிறீங்களா உண்மை எறும்புக்கு கூட சின்ன பூச்சிக்கு கூட என்ன தேவைப்படுது நீர் தேவைப்படுது அப்ப அதை விட நமக்கு எவ்வளவு தேவைப்படும் நீர் இந்த நீர் வந்து எல்லாவற்றிற்கும் சிறு மட்டும் இல்ல தாவரங்கள் விலங்குகள் எல்லாவற்றிற்குமே நீர் தேவைப்பட்டுகிட்டு இருக்கு சரி இவ்வளவு தேவைப்படுகிறது எல்லா உயிரினங்களுக்கும் தேவைப்படுதுல அந்த நீரு அவங்க நீர் எங்க இருந்து கிடைக்கின்றது எப்ப யோசித்து பார்த்திருக்கீங்களா நீர் எப்படி கிடைக்குன்னு இன்னைக்கு நம்முடைய நீர் வந்து அதிகமா இருக்கு நம்ம பூமியில வந்து நூறு சதவீதத்துல தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நீர் வந்து பயன்படாத நீராக இருந்துட்டு இருக்கு நம்ம பயன்படுத்தவே முடியாது மூன்றே மூன்று சதவீதம் தான் நீர் பயன்படுத்துறோம் அப்போ அதை நம்ம எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்க வேண்டி இருக்குது இந்த நீர் எதுல கிடைக்கிற ஆதாரம் எது கிடைக்குது மழைதான் அதனால எல்லாரும் என்ன செய்வோம் மழை பெய்யுதா மழை பெய்யுதா மழை பெய்யதான் பாருங்க மழை பெய்யதான் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வீட்டுல எல்லாருமே பெற்றோர்கள் சொல்லுவாங்க ஆனா அந்த மழை பெய்யும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் ஒடிவு விளையாட நினைக்கிறோம் என்ன சளி வேண்டான்னு நம்மகிட்ட அழகா சொல்லுவாங்க அந்த பருவமே செய்ய முடிகின்றது அப்ப நீருக்கு வந்து மழைதான் மிக முக்கியமான ஆதாரம் அப்ப நீருக்கு ஆதாரமா எதுதான் மழைதான் சரி இப்போ நீ காலையிலே எந்திரிக்கீங்கம்மா காலையில எந்திரிக்கீங்க எழுந்திரிச்ச உடனே ஆ முகங்கழு போவோம்ல முகம் கழுவு அடுத்து என்ன செய்வீங்க ஆ பல் துளக்கணும் காலை எந்திரிச்சுன்னு சார் சொல்றாங்கல்ல ஆரோக்கிய சொல்லி கொடுத்துக்கோங்க ஞாபகம் வருக்குல்ல ஆரோக்கியத்தை என்ன சொல்லி கொடுத்துக்கோங்க என்னெல்லாம் செய்யணும் அந்த பணிகளை நம்ம என்ன செய்வோம் வீட்டில் வச்சு மிக அழகாக செய்கிறோம் அப்போ முகங்கழுவுக்கு தேவைப்படுகிறது பல் துளக்க தேவைப்படுது நல்லா குளிக்கணும் குளிப்பதுக்கு என்ன தேவைப்படுது நீர் தான் தேவைப்படுது சரி வீட்டில் போயிட்டு சமைக்க போனால் அதுக்குள்ள நம்ம என்ன செய்கிறாங்க பாத்திரங்கள்லாம் கழி வைக்கிறாங்க கழுவிக்கும்போது வைக்கும்போது என்ன பண்ணுறாங்க ஏ தண்ணி இருக்கா தண்ணி இருக்கா ராத்திரி தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டான் காலையில என்ன செய்யும் எங்க போனீங்க எடுக்கல அப்படின்னு சொல்ல அப்போ தண்ணி பாத்திரங்களுக்கும் தேவைப்படுது நீங்க உணவு சமைக்க தேவைப்படுது ஆனா உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் காலையிலே நீங்க எல்லாரும் எந்திரிச்ச உடனே இந்த தேநீர் குடிக்க வேண்டாம் காப்பி குடிக்க வேண்டாம் என்ன குடிச்சிருக்கணும் அவங்கள்ட்ட என்ன சொல்லிருக்கிறானா நீர் குடிக்கணும்னால சொல்லிருக்கா நம்ம அரசு செய்தாங்க போன வருஷம் உங்களுக்கு நீர் குடிப்பதற்குன்னே ஒரு நேரம் வச்சுருக்கா ஞாபகம் வச்சிருக்கீங்களா எல்லாரும் ஆஹ் ஞாபகம் இருக்குதா நீர் குடிப்பதற்கு அரசு ஒரு நேரத்தை ஒதுக்குனாங்க அப்போ நீங்களும் காலையில் எந்திரிச்ச உடனே நீர் பறிக்கிறணும் நீர் பறிக்கிட்டா நல்லா இருக்கும் சரி இங்க பாருங்க இங்க ஒரு படங்கள் ஒன்று ரெண்டு படங்கள் கொடுத்துருக்கு இதை பாருங்க நல்லா கவனிங்க ஆ இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்க அழகா சொல்லிடலாம் என்ன சொல்லிடலாம் இந்த முகத்தை கழுவுவதற்கு என்ன தேவைப்படுது ஆ கழுவ நம் முகத்தை கழுவ நீர் தேவை அந்த சின்ன பெண்ணு அழகா கழுவிட்டு இருக்க பாத்தீங்களா எப்படி கழுவிட்டு இருக்கா நல்ல தண்ணி வச்சு அழகா கழுவுறா அடுத்ததா என்ன செய்ய வேண்டியிருக்கு நம் பற்களை துலக்குவதற்கு எதுக்குமா எழுதுங்க எப்படி ரெண்டு பண்ணிக்கணும் நம்ம பற்களை துலக்குவதற்கு அதுல நீங்க பாத்துக்காங்க என்ன போட்டிருக்கு துலக்குவதற்கு நீர் தேவை சரி அடுத்தால அம்மா என்ன சொன்னாங்க உணவு சமைப்பதற்கு உணவு சமைப்பதற்கு நமக்கு என்னது நீர் தேவை அதே போல என்ன சொன்னோம் நம்முடைய பாத்திரங்களை கழுவுவதற்கும் நீர் தேவைப்படுகின்றது நாம் பருகுவதற்கு நல்ல தண்ணி குடிக்கணும் நல்ல என்ன நீர் குடித்து கொண்டே பருகிக்கொண்டே இருக்க வேண்டும் அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மிக நல்லது சரி இதை தவிர வேற இந்த நீர் எதுக்கெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா ஏதாவது சொல்லுவீங்களே நீங்க எங்க நம்முடைய உடம்புக்கு மட்டும் நீர் தேவைப்படுதா நமக்காக மட்டும் நீர் தேவைப்பட்டுட்டு இருக்கா அப்படி நினைக்கிறீங்களா இல்லையே எதற்கெல்லாம் நீர் தேவைப்படுது ஆ ஒரு செடி வளரன்னா என்ன தேவை நீர் தேவை சரி இதே இது

என்ன ஒரு படகு இருக்கு அந்த படகை செலுத்துவதற்கு என்ன தேவைப்படுகிறது செலுத்துவதற்கும் நீர் தேவைப்படுது சரி வீட்டுல உனக்கு அடிக்கடி சொல்லுவேன் அம்மா எனக்கு பூரி போட்டு தாங்கம்மா அப்படின்னு கேட்கறீங்க சப்பாத்தி வேணுமா அப்படின்னு கேட்கறீங்க எனக்கு புரோட்டா வேணுமா அப்படி அப்போ இந்த மாவு பிசைவதற்கு என்ன தேவைப்படுகிறது ஆங் வெரி குட் என்னது தண்ணி தேவைப்படுகிறது சரி வீட்டில் எல்லாம் போச்சு நீ ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தபோது அழுக்காக வந்துருக்க விளையாண்டு அழுக்காக வந்திருக்குற ஓ ஆடை எல்லாம் பார்க்குறதுக்கே அம்மாவுக்கு நீ என்னடா இப்படி ஆக்கிட்டு வந்திருக்கு நான் உனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ட்ரெஸ்லாம் துவச்சி தந்திருக்கேன் இப்படி பண்ணிட்டு வந்துட்டேன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க அம்மா சும்மா இருங்கம்மா துவச்சிருங்கம்மா அப்போ என்ன சொல்லுவாங்க தண்ணி கஷ்டமாக இருக்குடா நீ இப்படி பண்ணி அப்போ துணி துவைப்பதற்கு என்ன தேவைப்படுது தண்ணி தேவைப்படுது சரி ஒரு போட்டி வச்சிருக்கிறாங்க போட்டி வந்து என்னது வண்ணம் வண்ணம் தீட்டுதல்னு சொல்லி வச்சுருக்குறாங்க அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டியிருக்குது கிரையான்ஸோ ஸ்கெட்சோ யூஸ் பண்ணக்கூடாது வாட்டர் கலர் போடும் பொழுது அதுக்கு என்ன தேவைப்படுது அருமையாக நீர் தேவைப்படுகின்றது இப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் தண்ணி தேவைப்படுது தண்ணி தேவைப்படுது அப்படின்னு சொல்றோமே இதுல சில செயல்கள் இருக்கு பாருங்க விளையாடுவதற்கு நீர் தேவை தம்பி அப்போ தேவையாமா இல்ல விளையாடுவதற்கு என்ன செய்யல நீர் தேவை இல்ல சரி ஏற்கனவே சொன்னோம் படகை செலுத்துவதற்கு ஆ நீர் என்ன செய்யுது தேவன் படகு சிலத்துக்கு நீர் வச்சு தேவைப்படுது சரி காற்றே வரலை புழுக்கமாக இருக்குது இந்த மின்விசிறியை போடுங்கன்னு சொன்னால் மின்விசிறி சுற்றுக்கு ஃபேன் சுற்றுக்கு ஆ தேவையில்லை நீர் என்ன செய்தது தேவையில்லை சரி மரம் வளர்வதற்கு ம் எலியுமே சொல்லிடுவீங்க வேணும் சார் மரம் வளர்க்க வேணும் சரி எழுதுங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு தண்ணி தான் எழுத முடியும் சொல்ல போகிறீங்களா இல்லை 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 ஆ அப்போ எழுதுவதற்கு என்ன செய்யுது தேவையில்லை படங்களுக்கு வண்ணம் தீட்டுவதற்கு என்ன செய்யுது தேவைப்படற்குன்னு நீங்கள் சொன்னீங்க ஆ ஓகே கரெக்டாக சொல்லிடுவீங்க சரி ஏய் நல்ல ஒரு பாட்டு ஒரு பாட்டு பாடங்குன்னு சொன்னால் எனக்கு தண்ணி வேணும் சார் அப்படின்னு கேட்பீங்களா நீர் வேணும்னு கேட்பீங்களா இல்லை ஆ அம்மா பாடுவதற்கும் நீர் என்ன செய்யல தேவைப்படலை சரி வீட்டில் அம்மா மாவு பசந்தாங்களா ஆ நீர் தேவை அப்போ அதுக்கு தேவை அதுக்கு அதே மாதிரி சொன்னோம் உங்களுடைய துணி துவைப்பதற்கு நீர் என்ன செய்யுது தேவை இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேனே நீர் இல்லாமல் உங்களால் வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்களா சொல்ல முடியுமா என்னென்ன செய்வீங்க நீங்க ஓ நல்லா தூங்குவோம் சார் எவ்வா நல்ல தூங்குவதற்கு என்ன செய்யல நீர் தேவையில்லை ஆ ஓடுவதற்கு ஆ ஓடுவதற்கும் தேவையில்லை அருமையா சொல்றீங்களா ஓடுவதற்கும் நீர் தேவையில்லை ஜம்பு குதிப்பதற்கு ரொம்ப அழகாக சொல்கிறீங்களா குதிப்பதற்கும் நீர் தேவை குதிப்பதற்கும் நீர் தேவை இல்லை அப்போ பாருங்கள் நம்ம பல்வேறுபட்ட தேவைகள் நமக்கு இருக்கும் பொழுது நீர் இல்லாமலும் பல செயல்களை செய்ய முடிகிறது ஆனால் நீரினுடைய தேவை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது இந்த படத்தை நீங்கள் பாருங்கம்மா அருமையான ஒரு படம் உனக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு இந்த படம் எப்படி இருக்கு பாருங்க ம் நல்ல ஒரு இயற்கை காட்சி பார்க்க இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அருமையா இருக்கலாம் நல்லா அங்க ஒரு யானை வந்து நிக்குது அங்க ஒரு ரெண்டு குதிரை வந்து நிக்குது ரெண்டு மான் ஓடி வருது மரங்கள் இருக்குது மரங்கள்ல பறவைகள் இருக்கு அணியல் இருக்குது ஐயோ பாக்குதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது நல்லா ஆ நீர் அழகான ஒரு நதி ஓடி வந்துக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா சரி இது எல்லாம் இப்ப இருக்குதா எல்லா விலங்குகளும் நிற்குது பாக்குதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு என்ன இவ்வளவு விலங்கு ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனா எதுக்கு வந்திருக்குது நம்மை போலவே அந்த விலங்கினங்களுக்கும் தாகம் ஏற்படுது அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக நீர்நிலையை தேடி எல்லாம் வந்து தண்ணி குடிச்சுட்டு இருக்குது அழகாக குடிக்குது சரி இந்த நீர்நிலையை தேடக்கூடிய விலங்குகள் இப்போ சில நேரங்களில் மனித வாழிடத்துக்கு வந்துடுறதை ஏன் வந்து விடுகிறது எப்பமாவது நீங்க பார்த்துருக்கீங்களா வீட்டில் யாராவது சொல்லியிருக்காங்களா திடீர்னு யானை கூட்டம் ஊருக்குள்ள போந்துட்டு ஒரு சிறுத்தை குட்டி வந்துடுச்சு கரடி வந்து விளைநிலங்களை அடிச்சு போட்டுடுச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா எதுக்கு வந்துச்சு எதுக்கு இந்த விலங்குகள் அழகான மிகப்பெரிய காட்டில் வசிக்கக்கூடிய விலங்குகள் இங்க எதுக்காக இதுக்கு வந்துச்சு ஆ இங்கே தான் நாம் என்ன செய்கிறோம் இயற்கை வளங்களை நாம் அழிச்சிடுறோம் இயற்கை வளங்களை என்ன அழித்து விடுகின்றோம் இந்த இயற்கை வளங்கள் நான் எப்போ அழிக்கின்றோமா அது என்ன இயற்கையானு என்னதா இருக்கும் ஒரு சமயத்துல பல இடத்துல கல்லெல்லாம் எடுத்து போயிடுறாங்க மரங்கள் எல்லாம் வெட்டி போட்டுருந்தாங்க இடத்துல பூரா விவசாய நிலங்கள் எல்லாம் என்ன செய்யுது தரைமாட்டமாக்கப்பட்டு இப்படி இந்த இயற்கை வளங்கள் அழிக்கப்படும் பொழுது அவைகள் மனிதனுடைய வாழிடத்துக்கு தேடி வந்து விடுகின்றன அப்போ நாம் என்ன இயற்கை வளங்களை அழிக்க கூடாது அதை அழிக்கப்படும் பொழுது அதற்கு தேவையான நீர் கிடைப்பதில்லை வசிக்கக்கூடிய இடம் கிடைப்பதில்லை அதனால என்ன செய்யறது நம்ம இருக்கிற இடத்துக்கு நாம் வசிக்கக்கூடிய இடத்திற்கு வந்து விடுகின்றது அப்போ அழிக்காதபடிக்கு வீட்டில் அவங்க அம்மாட்டா சொல்லணும் அப்பாட்டா சொல்லணும் ஏப்பா ஏன் இப்படி வெட்டிட்டு வர மரங்களை மரங்கள் வெட்டக்கூடாது மரத்தை வளர்ப்போம் அதுதான் நமக்கு என்னது எல்லா விலங்குன்களுக்கும் ஆதாரமாக நீர் அங்கே தான் அந்த கிடைக்குது ஆகவே நம்ம இடத்துக்கு வராமல் இருக்கணும்னா அதை நாம் அழித்து விடக்கூடாது இப்போ நாம குடிநீர் பத்தி பார்க்க போறோம் குடிநீர்னா குடிக்குடி நீர் இது தெரியாது சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவேன் குடி குடிக்குடி நீர் தானே எதெல்லாம் குடிக்கிறமோ அதெல்லாம் குடிநீர் அப்படி குடிச்சிட முடியுமா எல்லா நீரையும் ஆ இது என்னன்னு பாருங்கப்பா இது நல்லா பாருங்கள் ஆ தண்ணி தான் உங்களுக்கு தெரியுது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவீங்க அடுத்தால இது என்னதான் ம் இதுவும் தண்ணி தான் நீங்கள் வேறு நினைச்சிட வேண்டாம் இதுவும் தண்ணி தான் இப்போ இந்த ரெண்டு நீர் இருக்குது இதுவும் இருக்குது என் கையில் இதுவும் இருக்குது ஆனால் நீங்கள் தாகம் எடுத்தால் எந்த நீரை குடிப்பீங்க ஆ இதுதான் இதுதான் என்ன செய்வோம் இதைத்தான் நம்ம குடிப்போம் அப்போ பருக உகந்த நீர் தான் குடிநீர் குடிநீர் என்னதுமா நம்ம எந்த நீரை பருக முடிகிறதோ பருக உகந்த நீர் குடிநீர் இந்த நீரை தான் என்ன செய்வோம் நம்ம உணவு தயாரிக்கும் பயன்படுத்த போறோம் வீட்டில் வந்து உணவு தயாரிக்கிறதுக்கும் இதே நீர் தான் பயன்படுத்தணும் வேற எங்க இருந்தோ கொண்டு வந்து நமக்கு ஏற்கனவே இப்படி தண்ணீர்லாம் வச்சு காட்டினான்னு வச்சுக்காங்க சாப்பிட முடியுமா முடியாது அப்போ குடிநீர் என்பது உணவு தயாரிப்பதற்கும் பருக உகந்த நீராகவும் இருக்கின்றது சரி இதில் என்ன இருக்கக்கூடாது இந்த குடிநீரில் பொதுவாக நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது வேதிப்பொருட்கள் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா ஒரு காலங்களில் நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது காட்டில் மாடு மாடுமைக்க போகும்போதெல்லாம் அந்த மாட்டுக்கு தண்ணி காட்டை கொண்டு போவோம் தண்ணி பாய் கொண்டு போகும்போது சிலர் ஓடி போய் அங்கே இருக்க அந்த குளத்துல எடுக்க தண்ணியெல்லாம் குடிச்சிருக்கணும் அன்னைக்கு பெற்றோர்கள் அன்னைக்கு ஒன்றும் சொல்லலை ஆனால் இன்னைக்கு அப்படி எதையுமே முடியாதுமா எங்கேயும் போய் தண்ணி குடிக்க போனீங்கன்னா என்ன என்ன இருக்கு எல்லா தண்ணியிலும் நச்சுத்தன்மை ஆகி போச்சு அதிகமான வேதிப்பொருட்கள் கலந்து போச்சு இதனால இப்படி நீரில் குடிக்க கூடாது அப்போ குடிநீர் என்பது தெளிவாக இருக்கணும் நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது வேதிப்பொருள் இருக்கக்கூடாது மிக தெளிவாக இருக்க வேண்டும் அடுத்தால எல்லாம் என்ன பார்க்குறோம் தண்ணி குடிக்க போன உடனே தண்ணி குடிச்சா தண்ணி கிடைக்குமா சார் ஆத்துணி கிடைக்குது பல நேரங்கள்ல நான் சுவை பார்க்குறோம் இல்ல அப்போ நல்ல நீர்னா குடிநீர்னா என்ன இருக்க கூடாது மனம் இருக்க கூடாது சுவை இன்னைக்கு சுவைக்காண்டி தண்ணி தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப இடத்துக்கு அப்படி போக கூடாது போயிடாதங்க அது பாட்டில் வச்சு செல்ல விண்ணச்சிருவாங்க ஏமாத்திடுவாங்க அப்போ சுவையும் மனமின்றி இருக்கக்கூடிய நீர் தான் சுத்தமான ஒரு குடிநீர் அதுபோல இந்த நீரில் என்ன ஆகிடுதுன்னா சில நேரத்தில் பாக்டீரியாக்கள் ஒன்று இருக்குது தெரியுமா பல நோய்கள் வருவதற்கு இவைகள் தான் காரணமாகிவிடுது நோயை பரப்பக்கூடிய பாக்டீரியாவும் இல்லாமல் இருக்க வேண்டும் பாக்டீரியாவும் இல்லாமல் இருக்கணும் வேண்டும் அப்போ குடிநீர் என்பது சுத்தமான நீராக இருக்க வேண்டும் எந்த விதமான நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது வேதி பொருட்கள் கலந்து கூடாது பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடாது இவைகள் இல்லாத நீர் தான் குடிநீர் குடிநீர் நமக்கு எங்கேருந்து வருது எப்படி அப்ப நீருக்கு ஆதாரங்கள் என்ன இந்த நீர்ல எங்கேருந்து நமக்கு கிடைக்குது இந்த குடிநீருனுடைய ஆதாரங்கள் என்னது பாக்குறீங்களா எதுலமா இருக்குது ஆ கிணறு ஆ ஊர் பத்த கிணறு கிடைக்குது மழை ஏற்கனவே மழை முதல்ல சொல்லியாச்சு எல்லா விதமான நீர் ஆதாரத்துக்கு மழை அந்த குடிநீர் கிணறுல கிடைக்குது ஆறு அடுத்த சொல்லுங்க ஏரி ஓடை போன்ற பல்வேறு இயற்கை மூலங்கள் நினைச்சது நமக்கு இந்த நீர் கிடைக்கின்றது மாணவர்களே பாருங்க கொஞ்சம் கவனமா இந்த சிலை நீங்க பாருங்கம்மா பார்த்தீங்களா பாருங்க முதல்ல என்ன இருக்கு கிடையாது நாம சொன்னதுல இருந்து தான் வருது என்ன இருக்கு பாருங்க ஆ ஏரி அடுத்து என்ன வருது ஓடை ஹ குளம் அழகா சொல்றீங்களே பாரு 나키르 ஆ கிணறு நல்ல பிள்ளைங்க அழகா சொல்றீங்களமா கடல் பெருங்கடல் அப்பய்யோ நல்லா சொல்றீங்க எல்லாம் இதெல்லாம் நம்முடைய நீர் ஆதாரங்கள் நீரினுடைய ஆதாரங்கள் தான் இவைகள் சரி இதில் இந்த ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் தகுந்த நீர் தான் குடிநீர்ன்னு சொல்கிறோம் உடனே இப்படி இவ்வளோ நீர் ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது இந்த நீர் எல்லாவற்றையும் நான் உடனே எடுத்து அப்படியே பயன்படுத்திடலாமா கிணறுலேருந்து கிடைக்குது இருந்து கிடைக்குது எல்லாத்தையும் படி இல்லை அப்படி நம்ம நினைச்ச கூடாது பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தக்கூடாது என்னென்னா கொதிக்க வைத்து அதில் உள்ள கிருமிகளை நீக்குவதில் மட்டுமே நினைச்சு முடியும் இயற்கை மூளை வந்து பருக தகுந்த அந்த இயற்கை மூலங்களிலிருந்து தகுந்த நீராக மாறுகிறது அப்போ நீர் என்ன சொன்னோம் கொதிக்க வைத்து குடிக்க வேண்டும் நல்ல கொதிக்க வைத்து தான் நீரை பருக வேண்டும் ஆ இப்போ பாருங்கள் இதில் ஒரு படம் இருக்குது நல்ல ஒரு படம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச படமாக தான் இருக்குது இது பாருங்கள் இதில் என்ன இருக்குது முதல்ல ஒரு இருக்குது அடுத்தால் நீர் கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா இதில் நமக்கு எந்த நீர் பருகுவதற்கு உகந்த நீர் எந்த நீர் பருகுவதற்கு உகந்த நீர் பா நீங்கள் அதில் லேசாக டிக் பண்ணிக்கலாமா எப்படி பார்த்துடலாமா எப்படி முதல்ல அடிகுழாய் இருக்குது பிடிக்க முடியுமா இல்லை அடிகுழாயில் பிடிச்சிடலாமா ஆ ஆ குடிக்கலாம் சரி இதில் கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்களே ஆ குடிக்கலாம் வீட்டில் நீரை எடுத்து வந்து கொதிக்க வைத்த நீரை குடிக்கலாம் அடுத்தால் பாருங்கள் என்ன வருது ஐயோ பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு பாருங்கள் அந்த தண்ணி அய்யோயோ என்னெல்லாமோ ஒரு மாதிரி கலங்கி எடுத்து வருது இதெல்லாம் உடம்பு குடிக்க முடியுமா குடிக்க முடியாது ஆஹ் குடிக்க முடியாது அடுத்த மண்பானையில இருந்து ம் ஆ குடிச்சிடலாம் மண்பானை தண்ணி நினைச்சிடலாம் அழகா குடிக்கலாம் இப்ப பம்பு செட்ல இருந்து தண்ணி வருது இந்த பம்பு செட்ல இருந்து வர தண்ணியை விவசாயத்தை பயன்படுத்துறாங்கல்ல குடிக்க முடியுமா ஆஹ் உடனே குடிச்சிட முடியாது ஏன்னா கிணறு மூடப்படாமல் இருக்கும் சில நேரங்கள்ல அந்த கிணத்துல ஏதாவது விழுந்து கிடக்கும் சில பறவைகள் விழுந்து கிடக்கலாம் எலிகள் செத்து கிடக்கும் அதனால் என்னைச்சிடறாங்க அதை குடிச்சிட வேண்டாம் கிணத்துல உள்ள நீரும் பம்பு சீட்டில் வரக்கூடிய குடிச்சிட வேண்டாம் இங்கே ஒரு பாருங்கள் ஒரு ஏரி பக்கத்தில் எவ்வளவு அசிங்கமாக நடக்குது ஐயோ இடத்து பூரா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அதை போட்டு வச்சிருக்கிறோம் இந்த இடத்துக்கிட்ட போனாலே நமக்கு என்னதான் வரும் நாற்றம் எடுக்கும் ஐயோ அப்படின்ட்டு அப்போ அந்த தண்ணீரையும் நினச்ச முடியாது நம்ம குடிநீராக பருக முடியாது இங்கே ஆளில் கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறாங்களே இது எப்படி சார் குடிக்க முடியுமா குடிக்கலாம் ஆனா என்ன செய்யணும் நாம நாம் நன்றாக அதை கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுதான் விழுந்துட்டு இருக்கு அருவி அருவி தண்ணி குடிக்க முடியுமா எல்லாரும் குளிக்க அங்க தானே போறாங்க துணி துவைக்க எடுத்துட்டு போயிடுறாங்க விடுமுறை ஆனா எல்லாம் துணி எல்லாம் அள்ளிக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துடுறோம் அங்க விருதனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எப்ப பாபா வேண்டாம் அப்ப பருக உகந்த நீர் என்பது சுத்தமான நீர் சுத்தமான நீர் தான் பருக உகந்த நீர் சரி இப்போ அருமையான உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் ரொம்ப நல்ல ஒரு பகுதி உங்களுக்கு வந்திருக்கு இல்லை பாருங்க என்னென்னா இதில் நீருடைய ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது ஆறு கொடுத்துருக்குறோம் குளம் இருக்குது கடல் இருக்குது ஓடை இருக்குது அடி குழாய் இருக்குது கிணறு இருக்குது குழாய் இருக்குது குழாயும் இருக்குது சரி குழாய் தான் என்னது நம்ம வீடுகளில் வருதுல்லாம் நல்லி திருக்கக்கூடிய நள்ளி இருக்கு அதான் குழாய் அடி குழாய்னா இப்படி போட்டு அடிக்கக்கூடியது அடிகுழாய் போட்டு அடிக்கக்கூடியது அடி குழாய் சொல்லியிருக்கிறோம் அதே போல் அவங்கள்ட கேட்கும்போது சரியாக சொல்லணும் எனக்கு என்ன சொன்னோம் சரியா சொல்லணும் சமைத்தலுக்கு நீர் ஆதாரம் எங்கேருந்து எடுக்கிறீங்க சமைப்பதுக்கு ஆறுலேருந்து எடுப்பீங்களா குளத்துலேருந்து எடுப்பீங்களா கடல்லேருந்து எடுப்பீங்களா ஓடையிலேருந்து எடுக்கிறோமா அடிகுழாயா கிணறா குழாய் எது குழாய் அடிகுழாய் அருமை ஆ நல்ல பிள்ளைகள் அப்போ சமயத்தலுக்கு குழாயிலையும் அடி குழாயிலையும் நம்ம நினைச்சிடுறோம் எடுத்து விடுகின்றோம் சரி அடுத்தது பருகுதல்னு கொடுத்துருக்குது குடிப்பதற்கு எங்க குடிக்கலாம் ஆறுல போய் குடிச்சிருக்கீங்களா குளத்தண்ணிய ஏற்கனவே நான் காட்டுனேன் இல்லை காட்டும் போது எப்படி இருந்துச்சு ஆஹ் எப்ப எப்ப பார்த்தாலே எப்படி இருக்குன்னு சொல்றோம் கடல் இதை குளிக்க போக முடியுமா ஐயோ சார் என்ன சார் அப்படி கேட்குறீங்களா அப்போ கடலும் எடுக்க முடியாது ஓடையில் ஐயோ என்ன சார் இப்படி கேக்குறீங்கன்னு சொல்றீங்களா இல்ல ஓடையில முடிக்க முடியாது அடி குழாயில் பிடிப்ப நீர் பருகுவதற்கு எடுக்கிறோம் கிணற்றுலையும் சில நேரங்களை விடுக்கிறோம் மூடி வைக்கப்பட்ட கிணறு வந்து என்ன செய்யலாம் நாம பருகுவதற்கு எடுக்கலாம் குழாயில் எடுக்கலாம் நமக்கு நல்ல தண்ணி தான் கொடுக்குறாங்க அந்த குழாயிலேருந்து எடுக்கக்கூடிய நீர் நல்ல ஒரு குடிநீராக இருக்குது பருகுதுக்கு ஏற்ற நீராக இருக்குது சரி குளிக்கிறதுக்கு ம் எங்க ஊர்ல ஆறு ஓடுது சார் நல்ல குளிச்சிரும் ரொம்ப சந்தோஷமா ஆத்துல குளிக்கிறான் ஆ குளத்துக்கு அடிக்கடி சொல்லிடுவோம் குளத்துக்கு போய் குளிக்காதீங்க போய் நினைச்சிடும் குளித்து விடுகின்றோம் கடல்ல ஆஹ் கடல்ல நினைச்சிரும் சார் எங்க ஊர்ல ராமேஸ்வரம் போனா நாங்க கடல்ல குளிப்போம் கன்னியாகுரி போன கடல்ல குளிப்போம் சொல்றீங்களா கடல்ல குளிச்சிடறோம் ஓடையில உம் முடியாது முடியாது சார் ஓடையில குளிக்க முடியாது அடி அது குளிப்பதற்கு தண்ணி கிடையாது சார் எங்க ஊர் அடிக்குலாம் குளிப்போம் அப்படி அது வந்து நம்முடைய வீட்டு பயன்பாட்டுக்காக கொடுக்க கூடிய நல்ல ஒரு நீரா கொடுக்கறாங்க சரி கிணத்துல உம் நீச்சல் பழகு எல்லாமே எங்க தான் இருக்கும் நல்ல கிணத்துல போய் குளித்து விடலாம் அப்ப குளிப்பதற்கு ஏற்ற இடம் கிணறு அப்ப அதுல ஒரு டிக் பண்ணிடலாம் குழாயில கூடாது நீங்களாம் போய் கூடாது ஏன்னா அந்த பாட்டு பாடம்பு கவனம் கேட்டீங்கல்ல அந்த பாட்டுல என்ன வந்துச்சு எங்கே தண்ணி அந்த இடம் தண்ணி இல்லாமல் அந்த குருவி அலைஞ்சிட்டு வந்து எங்கள் ஊர்களை என்னச்சிக்கிட்டு இருக்கு தண்ணியெல்லாம் சும்மா போயிட்டுருக்கு அதனால நீ இப்படி குளிக்கிறதுனால தான் வீணாக போகுது அப்போ அடிப்பில் நினச்சி குளிச்சிட வேண்டாம் ஓகே அடுத்தது தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுதல் எங்கேருந்து பாய்க்கிறோம் ஆ ஆறுலேருந்து பாய்ச்சிடலாங்க குளம் பாசனமே குளத்து நீரே நம்ம தோட்டத்துக்கு பாய்க்கிறது தான் சரி கடல் ம் முடியாது ஓடை ஓடை வந்து பாசனத்தில் இருக்காதுல்ல ஆ வேண்டாம் அடிகுழாய் முடியாது கிணறு ஆ பாசன கிணத்துல இருந்துச்சுலாம் கிணத்துல இருந்து தோட்டத்துக்கு தண்ணி நினைச்சலாம் பாய்க்கலாம் குழாயில் இருந்து பாய்க்க கூடாது திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறோம் அந்த குருவினுடைய ஆதங்கம் எவ்வளவு பார்த்தீங்களா அது இருக்கக்கூடிய இடத்துல நீர் இல்லாமல் ஊருக்குள்ள வரும்போது ஊரில் சும்மா போச்சுல அப்போ குழாயில் போய் நீங்கள் நாம் என்னச்சி விடாது தோட்டத்துக்கு நீர் பாய்த்த கூடாது சரி துணி துவைக்கிறது எங்கெல்லாம் துணி துவைக்கிறோம் நம்ம போயிட்டு ஆறுக்கு போயிடுறோம் ஆறில் போய் துணி வச்சுடுறோம் குளத்துல போய் துணி துணித்து கடல்லாம் ஆ இல்லை கடலில் துவைக்க மாட்டோம் ஓடையில் இல்லை ஓடை தண்ணி வந்து நல்லாவே இருக்காதுல்ல அடி குழாய் நம்ம என்ன நம்ம சில நேரம் எடுத்து வச்சு சில ஊர்களில் ஊருக்கு ஒரு அடிக்குழாய் தான் இருக்கும் அதில் வச்சு துவைச்சாங்க கிணறு கிணறுனாலே தான் எல்லோரும் சந்தோஷம் வீட்டில் அப்பா அம்மா போகிறாங்கன்னு சொன்னால் அம்மா துணி துவைக்க போகிறேன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஓடி போவீங்க ஆ அவங்களுக்கு ஆ கிணத்துல துணி துவை குழாயில் இல்லை துவைக்க கூடாது என்னம்மா அம்மாட்டோம் அம்மா அப்படி துவைச்சா கூட அதில் துவக்கூடாதுன்னு சொல்லிடுங்க சரி பாத்திரம் கழுவுது எங்கே கழுவுறோம் வீட்டில் தண்ணி எடுத்து வச்சு ஆ அடிகுழாய் குழாய் கிணறு இதெல்லாம் நம்ம என்ன தடுறோம் பாத்திரம் கழிவிடுகின்றோம் சரி வீட்டு விலங்குகள் குளிப்பாட்டது மாடு குளிப்பாட்டது சில்லம் ஆய் கூட வச்சுருக்குறீங்க சில வீட்டில் ஆடு வச்சுருக்கோம் இதெல்லாம் எங்கே எங்கே போய் குளிப்பாட்டுறாங்க பார்த்தீங்களா ஆ ஆறு கொண்டு போயிடுவாங்க ஆற்று கொண்டு போயிடுவாங்க குளத்து கொண்டு போயிடுவாங்க கடலில் போய் யாரும் பண்ண மாட்டாங்க ஓகே ஓடை ஆ ஓடையில சில நேரங்கள்ல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா மாடு நினைச்சலாம் குளிப்பாட்டை போகலாம் கொஞ்சம் கிடக்கும் ஓடையில கொஞ்சம் தண்ணி தேங்கி கிடக்கும் அதுல நம்ம குளிப்பாடலாம் கிணத்துல கிணறு ஆ குளிப்பாடலாம் மோட்டர் அடிச்சு விடாம பம்ப் செட் அடிச்சு விட்டாச்சுன்னு நினைச்சிடலாங்க நம்ம அதுல கூட மாட்டையோ ஆட்டையோ நம்முடைய நாய் நினைச்சலாம் அதுல நாம நன்றாக குளிப்பாட்டி விடலாம் குழாயில குளிப்படக்கூடாது சரி இப்போ நீங்க இதுல பாத்துட்டீங்களா இப்போ எல்லா இதுலயும் அதிகமான பயன்பாடு இருக்குது ஆனா ஒன்னே ஒன்னு ரொம்ப பயன்பாடே இல்லையே என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா வெரி குட் எது கடல் என்ன தெரியுதுல்ல ஆனா கொஞ்சம் இடம் மட்டும் வேற தெரியுதே ஆ அதிகமா தெரியக்கூடிய நீர் வந்து உப்பு நீர் இந்த ஒரு சின்ன ஒரு கேப் வருது பாத்தீங்களா ஆ இதுதான் என்னது நன்னீர் நாம பயன்படுத்தக்கூடிய நீர் அதனாலதான் என்ன சொல்ல வேண்டியிருக்குது மிக கவனமாக சிக்கனமாக நீரை நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த மதிப்பீடு ஒன்று கொடுத்திருக்கு பார்க்கலாமா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது நீரினுடைய முதன்மையான ஆதாரம் எது ஏரி கடல் மழை என்னது மழை வெரி குட் என்னது மழை பூமியில் உள்ள நீரின் அளவு நீரை பயன்படுத்தும் வகையில் உள்ளது எத்தனை சதவீதம் கொடுத்து பாருங்க மூன்று சதவீதம் கொடுத்துருக்குது சீரோ புள்ளி மூன்று சதவீதம் கொடுத்துருக்குது முப்பது சதவீதம் கொடுத்திருக்கு எத்தனை சதவீதம் அந்த படத்தோட காட்டுனி கண்ணியா சதவீதம் அடுத்த பாருங்க நீரை கோடு போட்டிருக்கு வைப்பதன் மூலம் அதில் உள்ள கிருமிகளை அழிக்கலாம் என்ன செய்வதன் மூலம் அழிக்க முடியும் கொதிக்க வைத்தல் குளிர வைத்தல் வடிகட்டுதல் எது இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆஹ் கொதிக்க வைத்தல் ஏற்கனவே பார்த்தலாம் எந்த நீரை எடுத்து வரக்கூடிய நீரை நம்ம ஆற்று நீராக இருந்தால் கூட கொதிக்க வைத்து குடிக்கலான்னு சொல்லலாம் கொதிக்க வை நீர் தான் குடிக்க பருக தகுந்த நீர் நான் இப்போ ஒரு படத்தை உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் அதை பாருங்கள் இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒட்டகம் என்னது ஒட்டகம் இந்த நீரோட மிகுந்த சம்மந்தப்படுத்த வேண்டியது தான் இந்த ஒட்டகம் தான் ஏன்னா ஒரே நேரத்தில் இந்த ஒட்டகம் அறுபதுல இருந்து நூறு லிட்டர் வரை குடிச்சிடும் தண்ணியை குடிக்கிறது மாத்திரமில்ல எத்தனை நாள் பல நாட்கள் தண்ணியே குடிக்காமல் இருந்துவிடும் நமக்கு மட்டும் அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் நினைக்கிறாங்களா இப்போ இந்த நீர் பற்றி நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க எவ்வளோ முக்கியம்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் ஆகவே நாம் நீரை பயன்படுத்துவது வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தணும் அது எல்லாருக்கும் தேவையான ஒன்று நமக்கு மட்டும் இல்லை சிறு விலங்கினங்களுக்கும் பறவை இனங்களுக்கும் செடி கொடி தாவரம் எல்லாவற்றையும் தேவைப்படுது ஆகவே நாம் அதை மிகுந்த கவனமாக பயன்படுத்துவோம் நல்லா கவனிச்சிருப்பீங்க வீட்டில் போகிற முறை பா பாருங்கள் படித்து கொண்டதை வீட்டில் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்பாங்களா பெற்றோர்கிட்டையும் சொல்லுங்கள் அவங்களும் வீணா நீரை செலவழிக்கக்கூடாது எந்த இடத்தை பயன்படுத்தணுமோ அதுக்கு ஏற்றபடி பயன்படுத்துவோம் நன்றி மாணவர்களே